ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காமெடி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம காவேரி, அதாவது அவங்களோட மாமா குமரனுக்காக. குமரன் மாமா வந்து சீரியலில் நடிக்கிறாரு அப்படின்ன உடனே அவரோட நடிப்பை பார்த்து, அவரோட திறமையை பார்த்து இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே விஜய்க்கு ஒரு பக்கம் டவுட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவேரியோட மாமா இல்லையா, அதனால கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுறாரு. எனக்கே ஆச்சரியம்தான், அவர்கிட்ட நிறைய திறமை இருக்குது, ஆனால் அது வெளியில் கொண்டு வர முடியல. இப்போ வந்து அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, சந்தோஷம். அந்த சீரியலை பார்க்குறத விட வேறு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியில் கிளம்புனவர் வீட்லேயே இருந்துட்டாரு. நாளைக்கு எபிசோடில் அவரோட சீன் வந்து வரப்போகுது. காலிங் பெல் அடிச்சு கொரியர்னு கொடுக்க போறாரு, சைன் போடுங்கன்னு கொடுக்க போறாரு. இதை பார்த்துட்டு காவேரி வந்து முக்கியமான கதாபாத்திரமா இருக்கும், அவரோட டேலண்ட்டுக்கு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு, அவரோட நடிப்பு திறமையை பார்த்து அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க. இது எல்லாமே புஸ்ஸுன்னு ஆக போகுது. இன்னொரு பக்கம் விஜய்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு பல்பாக இருக்க போகுது. கிண்டல் பண்ணி சிரிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் குமரன் இல்லையா, கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருப்பார். பாப்போம், வெயிட் பண்ணி. ஆனால் இங்கே காவேரி போய் நம்மம்மா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு குமரனை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மூவி எடுத்துட்ருக்கார் இல்லையா, ஒரு டைரக்டர் வந்து ஆஃபர் கொடுத்தாங்கன்ட்டு, அவங்களுக்கு குமரனை சஜஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கருத்து, மேபி அந்த மாதிரி ஏதாவது ரெஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.